அடுத்து அவரே கேட்குறார் ஒரு கேள்வி என்ன கேட்குறாருன்னா என் தாயார் இறந்து விட்டார்கள் அவர்களுக்காக அல்லாவிடம் என் தாய் தந்தையர்களை சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக என்றும் இந்த உலகத்தில் கிடைத்த தாய் தந்தை சொர்க்கத்திலும் கிடைக்க அருள் புரிவாய் துவா துவை செய்யலாமான்னு கேட்குறாங்க தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும்ங்க அது மாறக்கூடியது கிடையாது நம்ம தாய் தந்தை நம்ம தாய் தந்தை தான் கணவன் மனைவி மாதிரி நம்மளால் அக்ரிமெண்ட்டு போட்டு சேர்த்துக்கிற உறவாய் இதெல்லாம் இல்லை தாய் தந்தை பிள்ளை அண்ணன் தம்பி எல்லாம் வந்து நம்மளாக முடிவு செய்கிற ஒரு விஷயம் இல்லை அல்லாவாக தருவது அப்போ அல்லாஹ் எங்கே யாரை உங்களுடைய தாய் தந்தை அங்கே ஆக்கியிருக்கிறானோ அவங்க தான் மறுமையிலையும் தாய் தந்தைன்னு காட்டப்படுவாங்களே தவிர அங்கே வந்துட்டு வேறு ரெண்டு பேரை காட்டி போய் இவங்க தான் உங்களுக்கு தாய் தந்தை சொல்வானா தாய் தந்தை யார்னா அவர் உருவாவதற்கு காரணமாக யார் இருந்தார்களோ அவர்கள் தான் தாய் அது மாறாது தாய் தந்தை யார் என்பது வந்து என்ன செய்யாது நம்முடைய பெற்றோர்கள் காஃபியர்களாக இருந்தால் கூட அவர் காஃபியர் தான் நமக்கு தாய் இப்ரா இப்ராஹிம் நபிக்கு வந்து ஆசர்வம் நிற்பார்ல அவர் யாரே காஃபியர் தானே அவர் தான் வாப்பா அதாவது தாய் தந்தைங்கிற உறவு மாறுமாண்டா மாறாது அவங்க எங்கே போவாங்க என்பது மாறும் நல்லவங்களாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்க கெட்டவங்களாக இருந்தால் நரகத்துக்கு போவாங்க அதாவது பெற்றோர்களை இதே பெற்றோரை எனக்கு தாண்டு கேட்கக்கூடாது நீங்கள் என்ன தாண்டு கேட்குது அதே பெற்றோர் தான் உங்களுக்கு நீங்கள் அவர் நரகத்துக்கு போகிறவராக இருந்தாலும் அவர் தான் உங்களுக்கு பெற்றோர் அவர் சொர்க்கத்துக்கு போனாலும் அவர் அவர் தான் உங்களுக்கு பெற்றோர் நீங்கள் அழகா பார்த்து நீங்கள் நரகத்துக்கு போய் அவர் சொர்க்கத்துக்கு போனாலும் அவர் தான் உங்கள் பெற்றோர் பெற்றோருங்கிறது அந்த தாயின் தகப்பன் தான் என்பது தான் உண்மை அது மாறாது எப்படி மாறும் மறுமையிலே மாறாது யாருடைய பெற்றோரும் என்ன செய்ய மாட்டாங்க மறுமையில் வேற ஒரு ஆளை இவரை பெற்றோரை மாற்றிட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா சொல்ல மாட்டான் அதனால அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து என்ன கேட்கணும் எல்லாம் என்ன என் பாப்பாவோட என்னை சேர்த்து வை சொக்கத்தை நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஒரு இடத்துல சந்திக்க வை என் பிள்ளைகளோட என்னை சேர்த்து வைன்னு கேட்கலாமான்னா அது கேட்கலாம் அது கேட்கலாங்கிறது ஏதோ சொல்றோம்னு கேட்டால் ஐம்பத்தி ரெண்டாவது சூறாவில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாவே இதை நமக்கு சொல்லி தரணும் உள்ளதையும் நாமனும் யார் ஈமான் நம்பிக்கை கொள்கிறார்களோ ஒத்த பாகத்துக்கும் துர்ரியத்தும் பி ஈமானின் ஈமானோடு அவங்க பிள்ளைகளும் அவங்க அவங்க வழியில் செல்கிறார்களோ அல் ஹக்னா பிகும் துர்ரியத்தகம் அந்த பெற்றோரோடு உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து வச்சுருவோம் அதாவது பெற்றோர்களும் ஒழுங்காக நடந்து பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணி நல்லவங்களாக இருந்தார்களே ஆனால் சொர்க்கத்தில் பாப்பாவை தனியாக கொண்டு போட்டு உம தனியாக போடாமல் பிள்ளையை தனியாக போடாமல் அவங்கள இன்னும் சேர்த்து வச்சிருவோம் அல்லஹாக்குண்ணா பிகும் துரியத்தகும் அவங்க பிள்ளைகள் அவங்களோட நம்ம சேர்த்து வைத்து விடுவோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் குரான்லே உறுதிவெற்ற தரும் பொழுது அதை கேட்க வேண்டியதானே அல்லா இதை செய்வேன்னு சொல்கிறான்னு அது கேட்கலாம் எல்லா இந்த பெற்றோரையும் வேணையும் ஒரே இடத்துல வை அடிக்கடி பார்க்கக்கூடிய நிலையில் வை அப்படி நான் அவங்க நரகத்தில் போட்டுறது நானும் சொர்க்கத்துக்கு போனேன் பெற்றோர்னு போனேன் நாங்கள் அருகறையில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி செய்ய என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அல்லா அது மாதிரி சேர்த்து வைக்குவேங்கிறான் இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து நாற்பது ஒம்பது பதிமூணு இருபத்தி நாலு அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஜன்னாத்து அதனின் அதனி என்ற சொர்க்கத்தில் அவங்க நுழைவார்கள் அவங்க மட்டும் நுழைய மாட்டார்கள் உமன்சலகமின் ஆபாயிம் இவருடைய தகப்பன்மார்கள் யார் நல்லவங்களாக இருந்தாங்களோ அவங்க நுழைவார்கள் மும்மியன்கள் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அவங்க வாப்பாமார்களும் சொர்க்கத்துக்கு போவாங்களாம் அதே அங்கே தான் நுழைறான் எல்லாரும் அசுவாஜிகம் அவங்க மனைவிமார்களும் போவாங்க எப்போ ஒமன் சலக யார் நல்லடியாராக இருந்தார்களோ அந்த மாதிரியான மனைவி மக்கள்லாம் செய்வாங்க சேர்ந்து நுழைவார்கள்ன்றலாம் சொல்லி காட்டுறதுனால அங்கே தனித்து பிரிச்சுலாம் விடப்பட மாட்டோம் சொர்க்கத்துக்கு போன பிறகு தாய் தந்தை பெற்றோர் எல்லாத்தையும் நம்ம பார்க்குற மாதிரியும் அடிக்க அவங்கள பா அது ஒரு மகிழ்ச்சி தானே ஒரு மனிதன் வந்து அவனுடைய பிள்ளைகளை பார்த்தால் அவனுக்கு மகிழ்ச்சி அவனுடைய பெற்றோரை பார்த்தால் அதில் மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி எல்லாம் தரத்தான் செய்கிறான் அதனால் அந்த மாதிரி செய்யலாம் கேட்கலாம்